பியு தமிழ் சேனல் நண்பர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். கம்பரின் 770 என்கிற பாடல்களின் கருத்துக்களையும் பாடல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கம்பருடைய 770 பாயிரம் 9 பாடல்கள் நேற்றுடன் முடிவடைந்தது. இன்றைக்கு நூலின் தொடக்கமாக முதல் பாடல் வேளாண்குல சிறப்பு என்கிற அந்த பாடலை இப்பொழுது பார்ப்போம். வேதியர்தம் உயர் குலமும் விரல் வேந்தர் பெருங்குளமும் நீதி வளம் படைத்துடைய நிதி வணிகர் தம் குளமும் சாதி வளம் படைத்துடைய தாயணைய காராளர் கோதில் குளம் தனக்கு நிகர் உண்டாகில் கூறீரே. கம்பர் என்ன சொல்ல வருகிறார்? வேள்விகள் வளர்க்கும் வேதியர் என்று சொல்லக்கூடிய அந்தணர்களின் குலமும் வெற்றிகளும் சிறப்புகளும் கொண்ட அரசர்களின் குலமும் நீதி நேர்மையுடன் நின்று பெரும் பொருள் ஈட்டிய நிதி வணிகர் குலமும் மனித இனத்தில் உயர்ந்து விளங்குபவர்கள் குலமும். இப்படி எத்தனை குலங்கள் இருந்தாலும் எல்லா பிரிவினர்களுக்கும் உணவுப் பொருட்களை படைத்து கொடுக்கின்ற ஈன்ற தாய்மை சுரக்கின்ற அன்னையைப் போன்ற காராளர் நிலக்கிழார் உழவர்கள் விவசாய தொழில் புரியும் வேளாளர்களின் குற்றமற்ற மனித குலத்துக்கு ஒப்புமை உள்ளதென்றால் கூறுங்களேன் என்று கம்பர் நம்மிடம் வினவுகின்றார். இந்த பாடலோட கருத்து அதனுடைய சுருக்கம் என்னவென்றால், இந்த உலகத்துக்கு இல்லாமை இல்லாத நிலையை உருவாக்கி கொடுப்பவர்கள், பசி என்கிற நோயை போக்குபவர்கள், அவர்களே உயர்ந்தவர்கள் என்கிற தத்துவத்தை இந்த பாடல் நமக்கு எடுத்து இயம்புகின்றது. இதற்கு நிகராக அவையார் பாடிய ஒரு பாடலை நாம் குறிப்பிடலாம். ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. யாரெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்களோ, மனமுவந்து கொடுக்கிறார்களோ, அப்படி கொடுப்பவர்களே உயர்ந்த மனிதர்கள். தன்னிடம் இருப்பவற்றை பிரித்து கொடுத்து அனைவரும் வாழ வழிவகை செய்பவர்கள் உத்தமர்கள் என்கிற பொருள்படும்படியான இந்த பாடலை மிக நேர்த்தியாக கம்பர் நமக்கு விளக்குகிறார். அதாவது வேதியர்தம் உயர் குலமும் விரல் வேந்தர் பெருங்குளமும் நீதிவளம் படைத்துடைய நிதி வணிகர் தம் குளமும் சாதி வளம் படைத்துடைய தாயணைய காராளர் தாயணைய காராளர் காராளர் யார்னா தாயணைய காராளர் கோதில் குளம் தனக்கு நிகர் உண்டாகில் கூறீரே என்று அழகாக தாயை போன்ற தயால குணம் படைத்த வேளாளர் பெருமக்களை கம்பர் மிக அழகாக நம்மிடையே பெருமைப்படுத்துகிறார். இதற்கு இந்த பாடலுக்கு விளக்கம் கொடுக்கிற போது நமக்குள்ளே வருகிற கருத்து என்னவென்றால், கொடுத்து கொடுத்து சிவந்தன கரங்கள் எடுத்து எடுத்து மகிழ்ந்தன நெஞ்சங்கள். கொடுத்து கொடுத்து சிவந்தன கரங்கள் எடுத்து எடுத்து மகிழ்ந்தன நெஞ்சங்கள். கொடுப்பதும் எடுப்பதும் நடக்கின்ற இடத்தில் கொள்ள இன்பம் கோடியாய் பெருக்கெடுக்கும். கொடுப்பதும் எடுப்பதும் நடக்கின்ற இடத்தில் கொள்ள இன்பம் கோடி கோடியாய் பெருக்கெடுக்கும். அத்தகைய கொடுக்கும் குணம் அது உயர்ந்த குணம். அத்தகைய குணத்தை பெற்றவர்கள் உழவு தொழில் செய்கின்ற உழவர்கள் என்பதை கம்பர் தம்முடைய 770
மிக அழகாக நயம்பட கூறுகின்றார். இந்த நயத்திலே வேதி, நீதி, சாதி, கோதி என்று இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்து எதுகை என்கிற அந்த கவிதைத்துவத்தை நான்கே வரிகளில் நயம்பட கம்பர் எடுத்துரைப்பதை நாம் காண முடிகிறது. இதுபோன்ற அற்புதமான கவிதைகளோடு அதன் கருத்துக்களையும் அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் என கூறி, இந்த நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் இருக்கிற அந்த மணியை அழுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.